அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் ஆரோக்கியத்துடன் ஆனந்தமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக அம்மா வீட்டிலேருந்து தான் இருக்கும், நிறையா ஜாலி மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அம்மா காலையில் சூப்பர்பான ஒரு சத்து மாவு கஞ்சி வச்சாங்க. அந்த கஞ்சி மாவு வந்து அப்பா தான் ரெடி பண்ணாங்க. வீட்டிலே நிறையா தானிய வகைகள்லாம் வாங்கிட்டு வந்து வறுத்து அரைச்சி பவுடர் மாதிரி வச்சுப்பாங்க. அதுதான் தினமும் காலையில் குடிப்பாங்க. ரொம்ப ஆரோக்கியமானது இல்லையா? அதுதான் அன்றைக்கி போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு மட்டும் கொஞ்சமாக காஃபி போட்டு குடிமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருந்ததுனால காலையில் அதை குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் சன்னா மசாலா வந்து பண்ணுறதுக்காக அம்மா செஞ்சிட்டு இருந்தாங்க. யாருக்கிட்டையாவது போயிட்டு உனக்கு யார் சமையல் ரொம்ப பிடிக்குன்னு கேட்டால் எனக்கு என் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு டக்குன்னு யோசிக்காமல் சொல்லுவாங்க. எதனால எல்லோருக்குமே அவங்களோட அம்மா சமையல்னா ஸ்பெஷல்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அம்மாக்கிட்ட நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லைம்மா நீ உட்காருன்னு சொல்லிட்டாங்க. அம்மாக்களுக்கெல்லாம் என்ன வேலை? பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தால் பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம சமைச்சு கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. நம்ம என்ன ஆசைப்படுவோம்? இவ்வளோ நாள் அம்மா தனியாக செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்போ நம்ம அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது செஞ்சு கொடுக்கலாமே நம்ம யோசிப்போம். இப்படி மாற்றி மாற்றி வெறும் பாசமழையாக போயிட்டுருக்கும். இந்த மாதிரி யாரெல்லாம் யோசிப்பீங்க, யாருக்கெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செம்மையாக சமைச்சு கொடுத்துருங்க. எல்லோரும் ஒன்றா உட்காந்து அட்டகாசமாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தோட்டத்தெல்லாம் சுற்றிக்கிட்டு நின்று அப்போ தான் பக்கத்தில் உள்ள ஒரு தேன் என் கண்ணில் பட்டுடுச்சு. உடனே போய் வீட்டிலலாம் சொல்லிக்கிட்டு நம்ம எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்பா ஆல்ரெடி வேறு எங்கேயோ ஒன்று பார்த்து வச்சுருந்தாங்களாம், அதுவும் நான் வந்ததுக்கப்புறம் எடுக்கலான்ற மாதிரி இருந்தாங்க. ரெண்டுத்தையுமே அன்றைக்கே எடுத்தாச்சு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் கேப்பு விட்டு அமாவாசை வரப்போது அதில் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்றதுனால இந்த வீடியோலாம் எப்போவோ எடுத்தது. நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் இதெல்லாம் இப்போ போடணுமா வேணாமா அப்படின்னு. என்னோடய வீடியோஸும் பிடிச்சி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்காகவும் என்னோடய வீடியோஸ்லாம் வாய்ஸ் ஓவர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அதனால தான் சரி நம்ம இப்போ போடுவோம், எடுத்து வச்சதெல்லாம் எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து நம்ம எதுக்கு டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எல்லாத்தையுமே வாய்ஸ் ஓவர் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தேன் அப்படியே கையில் ஊற்றி நக்கிற ஃபீலை விட அந்த ஆடையோடு போட்டு மென்று சாப்பிட்டு பாருங்களேன், அட்டகாசமாக இருக்கும். அதை அடிச்சிக்கவே முடியாது. எனக்கு அப்படி சாப்பிட்டா ரொம்பவே பிடிக்கும். எல்லாமே தேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா லஞ்சுக்கு வாழைப்பூ பொரியல், வெண்டைக்காய் பொரியல், சாம்பார் இதெல்லாம் தான் வைக்கிறதா போயிருந்தாங்க. நான் வாழைப்பூ மட்டும் பிச்சு கொடுத்துட்டு மாதுளம் ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு தான் பார்த்தோம். ஆனால் அம்மா மோர் வச்சுருக்கம்மா அப்படின்னு சொன்னதுனால அதையே நாங்கள் குடித்தாச்சு. அன்னைக்கு வெயிலுக்கு மோர் செம்மையாக இருக்கும் இல்லையா, சில் சில்னு. அப்போ மாடையில் கட்டில் பிச்சுக்கிச்சு, அதனால் அதை பின்னுறதுக்காக நாடெல்லாம் வாங்கிட்டு வந்து அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நானும் போய் அப்பா கூட ஹெல்ப் பண்ணுறோமான அம்மா கிட்ட சொல்லிவிட்டு மோர் அப்பாவுக்கும் எனக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்து மாடியில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்பாவும் நானும் சேர்ந்து தான் இந்த கட்டில் போடணும். நானும் சேர்ந்துனா நான் எதுவுமே அந்த அளவுக்கு பண்ணல, சும்மா அந்த சைடையும் அந்த சைடும் போயிட்டு அந்த நாடாவெல்லாம் சிக்கலாமல் எடுத்து விட்டேன். அதுவும் அந்த அளவுக்குலாம் இல்லை, அப்பா தான் செம்மையாக கட்டுவாங்க. ஃபுல்லாகவே அப்பாவோட வேலை தான், நான் அவங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். எங்களோட கட்டில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இனியோட இந்த விலாக் முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ஆரோக்கியத்துடன் ஆனந்தமாக இருப்போம் என்றும் பொண்ணு. ஹை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.